ஆனால் இந்த மே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா என்னோட முதல் படம் அமராவதி, அப்படி அஜித் குமார் அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அமராவதி வந்து டால்பி டிஜிட்டலோட ரீ ரிலீஸ் ஆக போகுது. இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மட்டும் இல்லை, அஜித் அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் கூட. 1993 வந்து அந்த படம் எடுத்தாங்க. அப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சென்னையில வந்து செல்வாசுரனை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, இந்த பொண்ணை போடலான்னு சொல்லிட்டு போட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்போ லாங்குவேஜ் தெரியாது, கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கு, எப்படி மேக்கப் போட்டுக்கணும், எப்படி ப்ரொஃபைல் நான் என்ன, எப்படி கேமராவை ஃபேஸ் பண்ணணும், எப்படி நடிக்கணும், எதுவும் தெரியாது. என்னை வெற்றி ரொம்ப அவசரப்பட்டிருப்பாங்க செல்வா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட இந்த வேலையை எடுத்தாங்க. தேங்க்யூ செல்வா சார், தேங்க்யூ ஃபார் டால் ரைட்டிங் மீ அண்ட் கிவிங் மீ அமராவதி. சோலா கிரியேஷன்ஸ் பொன்னுரதன் சார் வந்து ப்ரொடியூசர். ஸோ சோலா கிரியேஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு சினிமா கம்பெனி மாதிரியே இருக்காது. இட் வில் பி லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு காலேஜில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் நியூ கமர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இஃப் ஹி ஃபீல்ஸ் அவங்களுக்குள்ளே அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னா அவங்கள வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஐ விஷ் பொன்னுரங்கன் சார் யூ ப்ரொடியூஸ் மெனி மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணுன்றது. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஒரு படம் நடிக்கிறோம், அந்த படம் முடிஞ்சு போன அப்புறமா அதுக்கு ரிலீஸ் ஆகும், அதுக்கான பலங்கள் கிடைக்கும். ஸோ ஒரு படம் திருப்பி ரீ ரிலீஸ் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஒன்லி சம் ஆஃப் அஸ் ஒன்லி வெரி லக்கி எனப் நம்ம நடித்த படம் திருப்பி வந்து ரீ ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப 1 or 2% சொல்லலாம். எம்ஜிஆர் சாரோட படம் வந்து டால்பி டிஜிட்டலில் வந்து ரீ ரிலீஸ் ஆகிருக்கு, ரஜினி சாரோட படம் ஒரு ரெண்டும் டால்பி டிஜிட்டலில் ரீ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள், யூனோ தெர் ஆர் தௌசண்ட்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட், ஆனால் ஒரு 3-4 பேரோட படம் தான் திருப்பி ரீ ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த லிஸ்ட்லேயே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் படம் அஜித் அவங்களோட என்னோட ஃபர்ஸ்ட் படம் அமராவதி இருக்குன்னும் போது நாங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்காக நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம் அமராவதி, தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். மே 1st இந்த படம் வந்து டால்பி டிஜிட்டலோட ரீ ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தீங்களா எல்லோரையும் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.